படக்காயே காசி செப்பநாடு. நாளைக்கு வந்து பாருங்க. நாளைக்கு வந்து பாருங்க. ராமசாமிண்ணா, கதாநாயனோட நண்பர் வேஷம், இன்ஸ்பெக்டர் உடுப்பு. போன படத்துல மகாலிங்க அண்ணாச்சிக்காக தச்சது, இவருக்கு சரியா இருக்கும்ல? கச்சிதம் தம்பி, 10 ரூபா சம்பளம், கால் ஷீட் முடிஞ்சோடனே வவுச்சல கையத்து போட்டு பணம் வாங்கிக்கோ. அசிஸ்டன்ட் டேட் வச்சனம் கொடுப்பாரு அண்ணாச்சி, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. இந்த பையன் தான். நீ தானே இன்ஸ்பெக்டர், சீக்கிரம் வா. சைக்கிள் ஓட்டுவல்ல? தெரியாது. தெரியாதா? இது ஏன்பா முதல்ல அண்ணே சுபேண்ணா இங்க பாருங்க. சைக்கிள் ஓட்டு, சைக்கிள் ஓட்டு தெரியும். தெரியும். சரி சரி, சீக்கிரம் வா. தெரியுமா? தெரியும். சைக்கிள் ஓட்டுறதுக்கு சத்தியமா? அம்மா, ஏய், நான் இங்க இருக்கேன்டா. என் புள்ள சம்பாரிச்சதா அண்ணா? அண்ணா நமஸ்கார். ஞாபகம் வச்சிருக்கீங்களா, நியூ பாய்ஸ் கம்பெனியில ஆனந்த் அண்ணா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வழிவிடுங்க, வழிவிடுங்க. ராமா கம்பெனி வந்து சினிமாவுக்கு வந்து சின்ன சின்ன வேஷம் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா நாலு இடத்துல வேலை செஞ்சு காப்பாத்துறாங்க. நீங்க சிபாரிசு பண்ணீங்க. கதை விடுங்க. இது வாக்கிங் சிக்கல்ல கத்தி தெரியுமா? Do you know what this is? I know. கத்தி எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பெரிய பெரிய வாத்தியார் கிட்ட கத்தி எப்படி பிடிக்கிறது? 10 வருஷத்தாச்சு. மிஸ்டர் நரசிம்மன், நெஞ்சில தைரியமும் இருக்கு, வேகமும் இருக்கு. நம்ம படத்து ஹீரோ இவன் தான். பாலில்லா பிச்சையரின் தேசத்தில் கல்லுக்கு பாலூற்றும் கதையொழிதல் என்னாலோ. சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று மதிப்பவர்கள் ஏழைக்கு மதிப்பளித்து இன்புறுத்தல் என்னாலோ. நீங்க எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன்ல? எப்போதையா திருந்தும் இத்தேசம், நீங்கள் என்ன செய்வதாய் உத்தேசம்? உங்க எழுத்து நிறைய படிச்சிருக்கேன், உங்க தமிழை ரசிச்சிருக்கேன். ஆனா கருத்தை மட்டும் வச்சுக்க முடியாது. அது உங்களை பார்த்தாலே தெரியுது. வெள்ளை கதர், வெள்ளையனை வெளியேற்றி நம்ம ஊர் வெள்ளையரால துடிக்கும் கட்சி வண்ணம், உருத்ராட்சி மாலை. விஞ்ஞானத்தை பத்தி கேட்டா தமிழ் எனக்கு தெரியாது. யமனுக்கு வாகனம் என்னடான்னு கேட்டா எருமை கடா என்பான். மாட்டுக்கும் கழுத்துல மாலை, மனிதனுக்கும் கழுத்துல மாலை, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா நெத்தியில சாணி. விபூதி சாணியா? அப்ப தெய்வம் கிடையாது. கோயில இருக்கிறது வெறும் கல். வேதங்கிறது மோசம் செய்வது. சாத்திரம் மூடர் கொள்கை. கல்யாணத்துல தாலி கட்டுறது, பெண்ணை அடிமை செய்து மேளம் கொட்டுறது, வேலையற்றவன் செய்வது, பொம்பளைங்க பொட்டு வைக்கிறது, முட்டாள்தனம். சபாஷ் சபாஷ் சபாஷ். கருத்துக்கு சபாஷா, தமிழுக்கு சபாஷா, ரெண்டும் இல்லை. என் அதிர்ஷ்டத்துக்கு உங்க தமிழ் என் நடிப்பு, உங்க சொல்வீச்சும் என் வாழ்வீச்சும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? படத்துக்கு இவ்வளவு அழகா வசனம் எழுதுவீங்களா?
அது மட்டும் அமைஞ்சிட்டா பார்க்க ரசிகருங்க தமிழ்ல மயங்கி ஏமாந்துருவாங்க. என்னையும் கதாநாயகனா ஏத்துக்கோங்க. என்ன ஏமாத்துக்காரனா சொல்றீங்க? ஒரு மொழியால ஜாலம் செஞ்சு மக்களை மயக்கி கட்டி போடுற திறமை வேற யாருக்கு இங்க இருக்கு? ஆஹா, இந்த படத்தின் கதாநாயகன் அன்புக்குரிய நண்பனா இல்ல மதிப்புக்குரிய எதிரியா? இப்போதைக்கு ரசிகன். ஆக்ஷன். தாமரை பூவில் முகம் படைத்தான், சந்தன பூவில் தோல் படைத்தான், முல்லை அரும்பில் பல் படைத்தான், வள்ளை பூவாய் செவி படைத்தான், பூவால் உனக்கு அங்கம் படைத்தவன், கல்லால் ஏனடி மனம் படைத்தான். நிலவை தானடி யாசித்தேன், இரவை எனக்கு நீ தந்தாய், சிறகை தானடி யாசித்தேன், சிறையை எனக்கு நீ தந்தாய், ராகத்தானடி யாசித்தேன், மௌனம் எனக்கு நீ தந்தாய், காதல் அமுதம் யாசித்தேன், கண்ணீர் துளிகள் நீ தந்தாய், இரு கை நீட்டி பூக்கள் கேட்டேன், எடைக்கு எடை நீ விறகு தந்தாய். நிலம் விழும் வரை காத்திருந்தேன், ஒரு நித்திரையில் நீ விழுந்து விட்டாய், உள்ளம் எடுத்து வழங்க வந்தேன், நீ உள்ளம் கைகளை மூடிக்கொண்டாய், ஜன்னல் கதவு திறந்து வைத்தேன், என் தென்றலை ஏனடி நிறுத்திவிட்டாய், இரண்டு கைகளை ஏந்தி நின்றேன், நீ இதே கதவை மூடிவிட்டாய், கடலில் தொலைத்த உப்பை போல் என் காதலை ஏனடி தொலைத்து விட்டாய். பிரமாதம், இனிமே நீதான்டா. ஆனந்தன், உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு, நிச்சயமா நீ நல்லா வருவேபார். வானத்தில் ஒரு துருவ நட்சத்திரம், எல்லாம் உன் வசனம் தான். எழுத்து தேசியம் என்கிறார்கள், விடுதலை என்கிறார்கள், நாடு சுதந்திரம் பெற போராடுவோம் என்கிறார்கள். யாருக்கு வேண்டும் விடுதலை? யாருக்கு வேண்டும்? பிறந்த நாட்டிலேயே இழிந்தவர்களாய், அடிமைகளாய், சோற்று துருத்தலுக்கு பாகந்தாங்கிகளாக வீரம் இழந்து விவேகம் இழந்து அவதிப்படுகின்ற எங்கள் திராவிட இனத்திற்கே போது விடுதலை. எப்போது விடுதலை? இந்த நாட்டை ஆள வேண்டியவர்கள் யார்? யார் நீங்கள்? பாமர மக்கள் ஆரியர்கள் அல்ல. செங்கோலை கதிர் ஜமீன்தார்களுக்கு அடிமையாக்க காலம் ஒழிந்து விடட்டும், இன்னொரு அழிந்து விடட்டும். உலகி கிடந்த நமது திராவிட இடம் எழுந்து போராட ஒன்று விடட்டும். மத்த கட்சி வழியெல்லாம் தப்புன்னா அந்த இடத்துக்கு நீங்க வந்தா என்ன செய்வீங்க? இந்த நாட்டை உங்ககிட்ட கொடுத்து, நீ தான் ராஜா, மந்திரி, நீ தான் அரசியல்வாதி, ஒப்படைச்சா நீங்க என்ன செய்வீங்க? நாங்கள் இன்னும் அரசியல் கட்சி தொடங்கலை, தொடங்கின பிறகு கேளு. அது வரைக்கும் கடமை தக்க. நிஜமாவே செங்கோலை உங்ககிட்ட கொடுத்து ஆள் என்ன சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் மாத்துவோம். என்னத்தை? முதல்ல அரசியல் யார் வரணும்னு வழிமுறை வரல. பணக்காரன் வரக்கூடாது. வெள்ளக்காரனும் பணக்காரனும் ஆட்சி செஞ்சு ஏழைக்கு வாழ்த்து போதும். பணக்காரனை வெளியே துரத்திட்டா போதுமா? சாதி, கீழ் சாதியை தொடாம அடிமை மாதிரி இத்தனை வருஷமா இருந்தவங்க மந்திரி சபைக்கு வரணும். முதலாளித்துவம் ஒழியினும் அரசியல்வாதி போலீஸ்காரனை கைத்தடியா நடத்துறத நிறுத்தணும். ஊழல் ஒரு துளியும் கூடாது. அதிகாரம், ஆட்சி, பதவிங்கிறது ஒரு பொறுப்பு, ஆயுதம் இல்ல. வறுமை ஒழியணும், இல்லாமை ஒழியணும், சாப்பாடு இல்லாம யாரும் பட்டினி கிடக்க கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழ் முதன்மையா இருக்கணும், தமிழ்நாடு முதன்மையா இருக்கணும். என் நண்பனை பார்த்தா பெருமையா இருக்கு. இந்த கனவெல்லாம் நனவாகணும், நிஜமாகணும். நிஜமாகிற வரைக்கும் விடக்கூடாது. நானும் இருக்கேன், நானும் இருக்கேன். செல்வம், செல்வம், ஏய்
செல்வம். அரசியல் மண்ணாங்கட்டி. செல்வம் ஐயா வந்திருக்காங்க. இருட்டும் இருட்டும் இருக்கட்டும். இப்பதானே உண்மையான தொண்டன் படை வீரனா இருக்க. நீ சீக்கிரம் குடும்பமாயிட்டு வெளியில வா. இது ஆரம்பம் தான். இன்னும் இதை விட பெரிய அடிகள் ரணங்கள் சிறையடைப்புகள்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியோட உடம்பையும் உள்ளத்தையும் தயார் நிலைப்படுத்திக்கிட்டு வா. உன்னை பொழுதுக்கு ஒரு பெரிய படையே வேணும். நம்முடைய இயக்கத்துக்காக கொள்கைக்காக ரத்தத்தை சிந்தக்கூடிய உயிரை கூட விடக்கூடிய தம்பிகள் நிறைய பேர் நமக்கு வேணும். செல்வம் எழுதுவா. என்ன ஏது மூஞ்சி உடஞ்சி விழுந்து கிடக்குறேன். நீ பழப்பே அந்த கூட கேட்கல. எழுந்திருச்சு வா, அடுத்த காலை உடைச்சுக்கோங்கிறார் பெரியவர். அது சரி, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறமே, அவ என்ன சொல்லுவாளோ. இந்த மூஞ்சியோட கல்யாணமா? எங்க நீ உண்மையை சொல்லு, எதுக்காக வந்திருக்கேன்? நான் முன்னாலே சொன்னேனே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தந்தி வந்தது. உனக்கு அப்படி வந்திருக்கா? எனக்கு இப்படி வந்திருக்கு. காமாட்சி துணை காசி அண்ணனுக்கு அண்ணம்மாள் எழுதி கொண்டது. வருகிற புதன்கிழமை காலையில் நம் ஆனந்தனுக்கும் புஷ்பவல்லிக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டும். இப்படிக்கு அண்ணம்மா. நான் போறேன், அடுத்த வண்டிக்கு ஊருக்கு போறேன். காலை உடைச்சிருவேன். என்ன இது, எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க? தபார் உன்னை அம்மாட்ட கொண்டு போய் சேர்க்கறது என் பொறுப்பு. என் பொறுப்பு இல்லை, முடியாது. சட்டை விடுங்க, பெரியவண்ணை பார்க்க மாட்டேன். சட்டை விடுங்க, பெரியவண்ணை கூட பார்க்க. சட்டை விடுங்க, என்ன இது கல்யாணம் விளையாட்டா? சொன்ன பேச்சு கேட்டு நடந்தா ஆம்பளை நினைச்சிட்டீங்களா? யாரு கல்யாணத்துக்கு வாக்கு கொடுத்து? கடைசியா கேக்குறேன், முடிவு என்ன? உன்கிட்டதான்ப்பா கேக்குறேன். என்ன சொல்ற நீ? உன்கிட்ட கேட்காம ஒத்துக்கிட்டேன், தப்புதான். குறிச்ச கல்யாணம் நிக்க வேண்டாம், என் பையன் வருவான், என் பேச்ச தட்ட மாட்டான்னு சொல்லிட்டேன். இப்ப நீ மாட்டேன்னு சொன்னா நான் திரும்பி போய் எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லணும். இப்ப நீ என்னப்பா சொல்ற? சபரம் கூட பண்ணாம நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா நீங்க? நான் கேக்குறதுக்கு சம்மதிச்சா தான். கொஞ்சம் பொறுங்க. திரு சுந்தரலிங்கம், திருவாட்டி பார்வதியம்மா மகளாகிய தமிழ்ச்செல்வனுக்கும், திரு சந்தனம், திருவாட்டி இந்திராணி மகளாகிய மரகதத்திற்கும் திருமண ஒப்பந்தம் செய்து வைப்பதில் உண்மையில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? எப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லாம? உனக்கு உனக்கு இஷ்டம் இல்லாமையா? சொல்லு, நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு உன்னை எங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா? மாட்டீங்க. ஏ சொல்லிடுவேன். அட சொல்லு. என்னை பார்த்து மயங்கி போயிட்டீங்க. ஐயோ, இந்த முகத்தை பார்த்து மயங்கி போயிட்டேனா? ஆமாம், மயங்கித்தான் போயிட்டேன். ஆனால் யாருக்கிட்டே சொல்லாத. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஐயோ போச்சு. நான் பால் குடிக்கும் பச்சை குழந்தை அல்ல, உள்ளத்தையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் கணவன். குழந்தையனில் மடியில் கிடத்து,
கணவனின் அருகில் வா. ஏன் கால விடற? அம்மா விட சொன்னாங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு உங்க அம்மா சொல்லலையா? இப்ப நீ என் கால விழுந்தா நானும் உன் கால விழுந்தா இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. வேற என்ன சொல்லணும்? கவிதை சொல்லட்டுமா? தமிழ் சொல்லட்டுமா? காதல் சொல்லட்டுமா? இல்லை பெண்ணே, உன் எண்ணம் முக்கியம், உன் விருப்பம் முக்கியம், ரசனை முக்கியம். உனக்கு என்ன பிடிக்கும் சொல்ல. கடவுளை எதுக்கு பள்ளி அறைக்கு அழைக்கிறேன்? மேலாடை எதற்கடி பெண்ணே? உன் மேலாடையை எரித்தது விளக்கு தெரியல்ல, காதல் தீ. உன் கணவனின் காதல் தீ தான் அடியன் கண்மணியே. இது மட்டும் இல்ல, கொஞ்சம் புத்தி கூட இருக்க போல இருக்கு. வேற என்ன ஆசை உனக்கு? நல்லவரா இருக்கணும். நான் நல்லவன் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளானாலும் மாறாம நல்லவரா இருக்கணும். மாறிட்டா தள்ளி விட்டுற. எப்படி? இப்படியா?